ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய HDFC கிரெடிட் கார்டுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ரிடீம் பண்றது அப்படிங்கறத வித் லைவ் ப்ரூஃபோட உங்களுக்கு ஷோ பண்ண போறோம் நண்பா. ஓகேங்களா நண்பா, அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நண்பா. HDFC ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு நண்பா. ஓகேங்களா, அந்த 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வந்து அதை ரிடீம் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பயர் ஆயிரு நண்பா. எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீக்ளைம் பண்ண முடியாது உங்களால, சரிங்களா நண்பா. அடுத்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரிடீம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான கேட்டகரியில எல்லாம் இதை நீங்க ரிடீம் பண்ண முடியும், எந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நீங்க ரிடீம் பண்ண முடியும் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வவுச்சர்ஸ் நீங்க ரிடீம் பண்ண முடியும்பா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேஷ் பேக் அப் பண்ற மாதிரியும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் புக் பண்றது, பிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண முடியும் நண்பா. அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரியான கேட்டகரி சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து டிஃபர் ஆகும் நண்பா. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தி நீங்க ஹோட்டல் புக் பண்றீங்க, இல்ல பிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு 30 பைசா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இருக்கும் நண்பா. ஓகேங்களா, இதே நீங்க வவுச்சர்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான வவுச்சர்ஸ் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ மாறணும்பா. ஓகேங்களா, ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட் வவுச்சர்ஸும் ஒவ்வொரு மாதிரியான வேல்யூல இருக்கும். ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி சேமா இருக்காது. இதே நீங்க கேஷ்பேக்கா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே நீங்க யூஸ் பண்ற கார்டு வேரியன்ட பொறுத்து மாறும் நண்பா. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிகாலியா, அதுக்கப்புறம் மணி பேக், இந்த மாதிரியான கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து 0.20, அதாவது 20 பைசா அப்படிங்க அடிப்படையில் இருக்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ. ஓகேங்களா, அதாவது கேஷ்பேக்கா கன்வெர்ட் பண்ணும்போது. இப்ப நம்ம யூஸ் பண்ற கார்டு வந்து பாத்தீங்கன்னா மில்லினியா நண்பா. ஓகேங்களா, இந்த மில்லினியா அதுக்கப்புறம் HDFC பேடிஎம் கார்டு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி நண்பா. அதாவது நம்ம யூஸ் பண்ற மில்லினியா கார்டோட ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து 1 ரூபி, அதாவது கேஷ்பேக்கா கன்வெர்ட் பண்ணும்போது. ஓகேங்களா நண்பா, இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த கார்டோட ஆஃபர்ஸ் பொறுத்தா நண்பா. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HDFC மில்லினியா கார்டை பத்தி ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்பெண்ட் அப்படிங்கிற எல்லா கேட்டகரிக்குமே வந்து 1% கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்றாங்க. பட் அவங்க கேஷ்பேக்கா கொடுக்கறது இல்ல, பாயிண்ட்ஸா கொடுத்துறாங்க. அவங்க சொல்ற மாதிரி அந்த 1% அப்படிங்கும் போது உங்களுக்கு 1 ரூபி அப்படிங்கிற கவுண்ட் வரணும். அதைத்தான் ரிடீம் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது ஒரு பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக்கா கன்வெர்ட் பண்ணும்போது 1 ரூபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கப்பா. ஓகேங்களா நண்பா, அடுத்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரிடீம் பண்ணும்போது மினிமம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருந்தா அந்த ரிடீம் பண்ண முடியும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரிடீம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2500 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் நண்பா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வவுச்சர்ஸ் வேற ஏதாவது ஒன்னு ரிடீம் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களால ரிடீம் பண்ண முடியும். ஓகேங்களா, கேஷ்பேக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் 500 ரூபீஸ் ஒர்த் இருக்கிற மாதிரி நீங்க ரிடீம் பண்ணாதான் உங்களால வந்து ரிடீம் பண்ண முடியும் நண்பா. 500 ரூபீஸ் கீழே ஒர்த் இருக்கிற மாதிரி உங்கள்ட்ட பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால ரிடீம் பண்ண முடியாது நண்பா. அதே மாதிரி நீங்க ரிடீம் பண்றீங்க கேஷ்பேக்கா ரினியூ பண்றீங்கனாலும் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்பிங் பண்ணிருக்காங்க, அதாவது ஒரு லிமிட். மேக்ஸிமம் ஒரு மாசத்துல உங்களால கேஷ்பேக்கா 3000 ரூபீஸ் வரைக்கும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும் நண்பா. ஓகேங்களா, உங்களுக்கு 3000 ரூபீஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து கேஷ்பேக்கா கன்வெர்ட் பண்ண முடியாது. உங்களால 10000 பாயிண்ட்ஸே உங்கள்ட்ட இருந்தாலுமே அவைலபிள் இருந்தாலுமே பர் மந்த்க்கு 3000 தான் அப்படின்ற வந்து லிமிட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த HDFC இந்த லேட்டஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணிருப்பேன் நண்பா. ஓகேங்களா, உங்களுக்கு அதை பத்தி தெரியும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்ததா ரிடீம் சார்ஜஸ், அதாவது நீங்க மத்த கார்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுமே வந்து ரிடீம் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு சார்ஜஸ் பண்றாங்க நண்பா. ரிடீம் ப்ராசஸ்க்கு 99 ரூபீஸ் பிளஸ் GST வந்து சார்ஜ் பண்றாங்க. அதே நேரம் நீங்க கேஷ்பேக் கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் இல்ல நண்பா. ஓகேங்களா, நீங்க கேஷ்பேக் கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஒரு சார்ஜஸ் இருக்காது, நீங்க ரெண்டும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நண்பா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா HDFC ரிடீம் ப்ராசஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நண்பா. ஓகேங்களா நண்பா, அதுக்கப்புறமா இந்த ரிடீம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடாக்கோட போட்டிருந்தோம். கொடாக்ல அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரிடீம் பண்ற மாதிரி இருந்துச்சு நண்பா. ஓகேங்களா, பட் HDFC அப்படி கிடையாது. அப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா HDFC அக்கவுண்ட் இருக்கிற நபர்களுக்கு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா நிறைய யூசர்ஸுக்கு HDFC கிரெடிட் கார்டு சேவிங் அக்கௌண்ட் இல்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலியமா மட்டும்தான் அது பாசிபிள் நண்பா. ஆல்ரெடி HDFC மை கார்ட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பத்தி ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணிருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத உங்களால நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா, பட் அதுலயுமே லிங்க் கொடுத்துருக்காங்க ரிடீம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் பேஜுக்கு போகும். அதுல நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ரிடீம் பண்ற மாதிரி இருக்கும் நண்பா. ஓகேங்களா, பட் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைவாவே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன்பா. ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு வீடியோவை உங்களுக்கு ஷோ பண்றேன்பா, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம இப்போ நம்ம HDFC மை கார்ட்ஸ் அப்ளிகேஷன் உள்ள இருக்கிறேன் நண்பா. ஓகேங்களா, இல்லை அந்த ரைட் சைடு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாப் அண்ட் ரிடீம் சொல்லி இருக்கு பாருங்க நண்பா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே நம்ப 8,860 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் ரிடீமபிள் அப்படிங்கிறது தான் நம்ம ரிடீம் பண்ண முடியும், 7,861 நண்பா. ஓகேங்களா, அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ரிடீம்னா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு நண்பா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நாம் இதை கிளிக் பண்ணும்போது இது அப்படியே ரீடைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பேஜுக்கு போகும் நண்பா. நண்பா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகணும் நண்பா. ஓகேங்களா, இதை அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணுங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாக லாகின் பண்ணுற ஒரு பேஜ் இது. ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நண்பா, ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த மேல் இருக்கிற அந்த ஆப்ஷன் லாகின் ஆப்ஷன் விட்டுருங்க நண்பா. அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஒன்லின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்த இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க நண்பா. நண்பா அடுத்தா வந்து இந்த பேஜ் வரும் நண்பா. ஓகேங்களா, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்பிளே ஆகும் நண்பா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. நண்பா இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நண்பா. ஓகேங்களா, இந்த பேஜில் வந்து அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணுங்க நண்பா. ஸ்கால் டவுன் பண்ணதுக்கப்புறமா ரெடிம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு நண்பா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த கன்ஃபார்ம் சொல்லி கேட்குது பாருங்க, அதை கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துருங்க நண்பா. நம்ம அடுத்த இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் கார்டு நம்பர் இருக்கும், ரைட் சைடில் உங்களுக்கு மேக்ஸிமம் அவைலபிள் லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற காமிக்கும். இதில் கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த கேஷ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்க நண்பா, ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும் நண்பா. இதில் அவைலபிள் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு காமிக்கும், அதோட வேல்யூ எவ்வளோன்னு காமிக்கும். நம்மளோட ஒரு பாயிண்ட்ஸுக்கு வந்து 1 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 7,861 ரூபா அவைலபிள் இருக்குது அப்படிங்க மாதிரி காமிக்குது நண்பா. நண்பா ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3,000 ரூபீஸ் தான் பர் மந்த்துக்கு பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணாலும் வந்து அது வாய்ப்பு இல்லை நண்பா. ஓகேங்களா, சரி மேக்ஸிமம் அப்படியே நம்ம ரிடீம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படியே ரிடீம் கொடுத்தேன் நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் 3,000 தான் உங்களுக்கு ரிடீம் பண்ண முடியும் பர் மந்த்துக்குன்னு சொல்லி அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,000 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி அதை மட்டும் வந்து ரிடீமுக்கு வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன் நண்பா. நண்பா இது வந்து ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன், இந்த பேஜ் உங்களுக்கு இருக்கும் நண்பா. இதில் வந்து உங்கள் கார்டு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் அவைலபிள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. இது நீங்கள் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் படிச்சு பார்த்து கூட நீங்கள் ரிடீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நண்பா எகைன் ஒரு கன்ஃபார்ம் சொல்லி கேட்கணும் நண்பா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லி ஒன் செகண்ட் குனி கொடுத்துக்கங்க. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கேஷ் ரிடப்ஷன் ரெக்வஸ்ட் 3,000 இஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, அது போக ஆர்டர் நம்பரும் வந்துருச்சு நண்பா. நம்ம இதுக்கப்புறமா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு நண்பா. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3,000 நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ரிடீம் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இது. அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 2 working days வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நண்பா. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு, அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம இப்போ என்னோட மை கார்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நண்பா, ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ 3,000 கேஷ்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதாவது நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு பாருங்கள். அதாவது கேஷ்பேக் ஃபார் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா. அவ்வளோதான் நண்பா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிடீம் பண்ணிட்டோம், அதுக்கான கேஷ்பேக்கும் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு நண்பா. இந்த வீடியோ எவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பலதாக இருந்துச்சு நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நண்பா. இது சொன்னால் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ப்ளே பண்ணுறேன். ஓகே நண்பா, நன்றி.